हेलो फ्रेंड्स वनकम एंड वेलकम बैक टू क्रिटिक्स मून इनकी नम्बर मूवियोड रिव्यू पाक पोरोन पाथिंगना जेम्स इन मूवियोड रिव्यू को पोरतुक मुनाडी नम्मा चैनल सब्सक्राइब पण्णी इंदा वीडियो को लाइक पोडुंगा फ्रेंड्स के शेयर पण्णी सपोर्ट पण्णी नम्मा वांगा वीडियो को पोलाम सो ड्रीम फिल्स अकाडमी का यूट्यूब चैनल का लिंक ना कीड़े डिस्क्रिप्शन तरह मरकाम चेक आउट पड़ी पांग पेरेंट्स टीचर्स के यूस्फुला और लर्निंग प्लेटफॉर्म ना उ सजेस्ट पड़े वीडियोसा उड़ीचंदा लाइक पड़ी कमेंट पड़ी शेयर पड़ी अगर सब्सक्राइब पड़ी सपोर्ट पड़ेंगे जेम्स 2022 तमिल डब रिलीज और आक्शन थ्रिलर ड्रामानुन मूविय चेतन कुमार डायरेक्ट पड़ी मूवी यार नीचर कटीना पुनीत राजकुमार शरत कुमार अदक प्रियानंद ऐगपे नीचर मूवियो ऑनलाइन स्टोरी कटीना नम कदो हीरो जे विंग्स सेक्यूरीटी ऑफिसर सेक्यूरीटी ऑफिसर वेले पाटा विलनो उपत्त वर्दी मूणु मसमुक सेक्यूरीटी गार्डा वेले पाक अग्रीमेंट वरक विलनमें अच्छे और राजा की कड़स हीरोवे ऐटारूल मूवी पात नहीं हीरो फेस पड़े प्राब्लम हीरो पड़क पिनाड़ी रिवें स्टोरी फ्लैशबैक मूवी पात नहीं मूवी पास्ट पता मोड़े फर्स्ट फेस्टिव क्या वन अंड ओनली पुनीत राजकुमार पर्फॉमस आक्टिंग मूवी पाकलो सूपर नाचुला डीसेंटा क्लासिकान एमोशनल सीन्स आगे மாசான ஃபைட் சீக்வென்ஸ் ஆகட்டும் சொல்லி ஸ்டைலிஷான பாடி லாங்குவேஜ்ல போட்டு கலக்கவங்களுக்கு கலக்கி இருக்காரு அவ்வளவு கமர்ஷியலான ஒரு மாஸ் மசாலா மூவி அதுவும் ஃபேன் மேட் மூவின்னு கூட சொல்லுவோம் அவரோட ஃபேன்ஸ்க்காகவே மேட் பண்ணப்பட்ட ஒரு தெலுங்கு மாஸ் கமர்ஷியல் மசாலா மூவி எப்படி இருக்குங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுப்பீங்க இந்த மூவியோட ரெண்டாவது பஸ்ட்ரீ தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா ப்ராப்பரா லிப்சிங் கூட பண்ணியிருந்தாங்க எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை தேர்ட் பஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டோரி பொறுத்தவரைக்கும் ஆவரேஜான பிரிடிக்டபிள் லாஜிக் டெம்ப்ளேட்டட் இல்லாத கமர்ஷியல் மாஸ் மசாலா மூவி தான் பெருசா இல்லைனாலும் ஸ்கிரீன் பிளே பயங்கரமா இம்ப்ரெசிவா இருந்துச்சுங்கிற மாதிரி நான் பர்சனலா ஃபீல் பண்ணேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட்டை வச்சு மாஸ் ஏற்றி செம்மையாக கிளாஸாக பண்ணிட்டாங்க செகண்ட் ஆஃப்ல எமோஷனல் டச்சிங் கொடுத்து ஹாஃப் அன் ஹவர் சூப்பராக இருந்துச்சு கிளைமேக்ஸ்லேயும் திரும்ப ஃபைட்டுன்னு சொல்லி பயங்கர இம்ப்ரெசிவாகவும் ஓவர் பில்டப்பாகவும் தெலுங்கு சினிமா ஃபார்மேட்டில் தேவைப்படியான அதே கமர்ஷியல் மசாலா ஸ்டைலில் தான் இதையும் எடுத்து வச்சிருக்காங்க ஸோ இதுக்கு நடுவில் சாங்கு ரிவெஞ்சு ரொமான்ஸு காமெடின்னு சொல்லி எல்லாத்தையுமே கலக்க கலக்குன்னு ப்ராப்பராக கலக்கியிருக்காங்க ஸோ இந்த மூவியோட ஹைலைட்டே இந்த மூவியில் வரக்கூடிய ஃபைட் சீக்வன்ஸ் தான் அதுக்கு பேக் போனாக இருந்தது இந்த மூவியில் வரக்கூடிய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் எல்லா சீன்ஸையும் எலிவேட் பண்ணி ரொம்ப சூப்பராக அழகாக கன்வின்சிங்காக ப்ரெசென்ட் பண்ணியிருந்துச்சு சினிமோகிராஃபி கலர்ஃபுல்லாக விஷுவலாக செம்மையாக இருந்துச்சு அதை கண்டிப்பாக இந்த மூவி பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க ஸோ இந்த மூவியில் எந்த ஒரு டிராபுக்குமே நான் பர்சனலாக ஃபீல் பண்ணல ஒரு தெலுங்கு கமர்ஷியல் ஃபேமிலி ட்ராமா மூவி தான் வீக்கெண்டில் ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ண மாதிரியான ஒரு ஆக்ஷன் மூவி தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் இந்த மூவிக்கு நம்ம யாருமே ரேட்டிங் கொடுக்கல ரிவ்யூவர் சார்பாக அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா புனித் ராஜ்குமார் சார் இறந்ததுக்கப்புறம் வரக்கூடிய அவரோட படங்கிறதுனால அவருக்கு ஒரு ட்ரிபியூட் மூவியாக இருக்கட்டும்னு சொல்லி எல்லாருமே ஃபேன் பாய் மூமெண்ட்டில் இந்த மூவியை என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன்